இதுதான் நம்மட இப்போதைய ஏர்னிங்ஸ். நவரத்ன ஒயில பூசி ஃபேன் காத்துல நிக்க ஒரு நாளைக்கு மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ ஒன்று போடுங்க, நெக்ஸ்ட் டே ஹிஜாப் ரேப்பிங் டியூட்டோரியல் வீடியோ போடுங்க. அஸ்லாம் வலைக்கும் எட்மின். பெருசாக ஒன்றும் இல்லை, ஒலிவில் ஹார்பரில் ஒரு போட்டை பிடிச்சி நடுக்கடலில் தூண்டில் மீன் பிடிச்சி அவடத்தை பொறிச்சு ஒரு வீடியோ ஏழுமேண்டா செஞ்சு காட்டுங்க. ஓகே, முடிக்கலைன்னா மொட்டை அடிக்கணும். சரி, முட்டை தானே, அதெல்லாம் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ட் பண்ணினா, வெள்ளை சோட்டுடன் பெருமளவு சில்லி பேஸ்டை சேர்த்து 3 பிஞ்ஞான் அளவு உண்ண வேண்டும். சாப்பாட்டுக்கு பிறகு எதுவும் 30 நிமிடங்கள் உண்ணவோ அருந்தவோ கூடாது. வெல்கம் டு லாலா பிஸ்டப், நான் அலாம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் வந்து ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு சில கண்டென்ட்டையும் நம்ம சேனலுக்குள்ளே போட்டால் வந்துட்டு உங்களுக்கு இரிட்டேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி, கொஞ்சம் போயிட்டு போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அடிக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒரு புதிய ஒரு கண்டென்ட்டை கொண்டு வருவோம்னு பார்த்தேன். அது என்ன கண்டென்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுவீங்க, அந்த சேலஞ்சை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணி வீடியோ பண்ணி போடுறது. ஸோ அதில் வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் யார் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணி, ஸோ இவர் தான் இந்த சேலஞ்சு பண்ண சொன்னார், ஸோ அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், நம்மளோட யூடியூப்பில் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஓகே, யாராவது சேலஞ்ச் பண்ண ஏழுமென்னு சொன்னால் சேலஞ்ச் பண்ணுங்கள், அதை வந்து நம்ம வீடியோவாக மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. சப்ஸ்கிரைபர் கிட்டே இருந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம்னு இருக்கேன், உங்கள் ஒப்பீனியன் வோட் அண்ட் சேலஞ்ச் மீ அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்க என்ன சொன்னால், 147 பேர் வந்து அதுக்கு வந்து வோட் பண்ணியிருக்கிறாங்க. 147 பேர் வோட் பண்ணிங்க. அதில் நான் கேட்டது என்னென்னு சொன்னால், எஸ் பண்ணலாம், நீங்கள் சேலஞ்ச் நாங்கள் சேலஞ்ச் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதுக்கு 78% ஓட்டும். அடுத்தது நோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு 4%, பண்ணி பண்ணாமல் போ நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறதுக்கு 18% வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் அதில் யாருமே வந்துட்டு சேலஞ்ச் தரலை நமக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால், நமக்கு தான் இருக்கவே இருக்குதான ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபேஸ்புக் பேஜில் போடுவோம் அப்படின்னு சொல்லி லாலா பிஸ்டப்பில் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நமக்கு வந்து யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணியலமோ சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் இப்போ இதில் சில சேலஞ்சஸை வந்துட்டு வாசிக்கிட்டு, நீங்களும் நமக்கு வந்து ஏதாவது சேலஞ்ச் தர விரும்பினீங்கன்னா அதை வந்துட்டு நம்மளோட கீழே கொமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி இல்லாடி லாலா பிஸ்டப் அந்த போஸ்ட்டுக்கும் போய் செல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இந்த வீடியோ கீழே நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி அதில் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபன்னியான சில சேலஞ்சஸும் வந்திருக்குது, நான் உங்களுக்கு அதை ரீட் பண்ணுறேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியலை, அப்புறம் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன் கொஞ்சம் இருங்க. ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, பைக் வீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ சேலஞ்சுன்னு சொன்னாலும் எப்படின்னு சொன்னால், நம்மளோட உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 10th மாடியிலேருந்து நீங்கள் எந்தவித இதுவும் இல்லாமல், என்ன சேஃப்டி கார்டும் இல்லாமல், ரூப் இல்லாமல், ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், சும்மா பயணிமெண்டா அது செய்யலாம். சரி, அடுத்தது வந்து நீங்கள் என்ன செய்யணும், நடுக்கடலில் போய் குதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது செய்யலாம். அப்படியே அந்த உரத்தை தான் இருக்குதானே, அதுகள் இல்லாமல். ஸோ நார்மலாக வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய, இப்போ ஒரு 10 பேர் சாப்பாடு கொடுங்க, ஒரு ஆளுக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி சில கொமாண்ட் வந்துருக்கு. நான் சொல்கிறேன் பாருங்கள், பைக் வீல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பைக் வீல் பண்ணுங்கன்னு சொல்கிறத ஒரு ட்ரை பண்ணலாம். சரியா, அடுத்தது வந்து ஒரு பிரதர் செஞ்சேன், வந்த டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுற எண்டே ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லி, உங்களோட கொமெண்டை பார்த்தோன்னு தான் அது வந்து முகமத் அனாஸ் வந்து சொல்லியிருந்தார். அதை பார்த்தோன்னு தான் எனக்கு ஓகே எப்படி ஒன்று செய்யலாமோ அப்படின்னு சொல்லி ஐடியா வந்துச்சு. ரைட், அடுத்தது வந்து ரைட் யஹியா ஐயாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரெண்டு ஜோலோ தானே, ஜோலோ சிப்ஸ் பக்கெட்டை 10 மினிட்குள்ளே சாப்பிடணும். கண்டிஷன் என்னென்னு சொன்னால், சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து 30 மினிட்ஸுக்கு வாட்டர் ஓ கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது, அதாவது வேறு எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஓகே சிப்ஸு தானே, அதில் நமக்கு சும்மா சாதாரண விஷயம், வேறு மாதிரி செஞ்சிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தா நெட்டில் அடித்து பார்த்தேன், எனக்கு தெரியும் அந்த சிப்ஸை நான் பார்த்துருக்கிறேன். வேர்ல்டுலேயே வந்து நல்ல என்ன சொல்கிறது, உறப்பான காரமான ஒரு சிப்ஸ் உண்டு, அது ஸ்பைசியான ஒரு சிப்ஸ் உண்டு. அப்போ இன்றைக்கி நான் கண்டிருக்கேன், நான் அதில் பேர் சோலோன்னு தெரியா இன்னைக்கு அங்கே பார்த்தா அது. அப்புறம் தான் யோசித்தேன், இன்னும் அவசரப்பட்டு அக்செப்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி. சரி, இருந்தாலும் பட் ஜோலோ சிப்ஸ், ஜோலோ தான் அதோட பேர் என்ன, அந்த சிப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பின்னுக்கு அதை செய்யலாம், கட்டாயமாக செய்கிறேன். ரெண்டு சாப்பிடாட்டியும் நிச்சயமாக உண்டு சாப்பிடுவோம். அடுத்தது வந்து இதில் வந்து ரைட், நீங்கள் தேங்காய் பால் டீ ஊற்றி காட்டினா போல் மாட்டில் நீங்கள் பால் கறந்து டீ ஊற்றி வீடியோ போடுங்க. அதில் தேங்காய் உரிச்சத்தில் இருந்து வீடியோ இருந்தது, அதே போல் இதில் மாட்டில் நீங்கள் பால் கறக்கிறதுலேருந்து இருக்கணும். ஓகே, இதுவும் அக்செப்டபிள், இதையும் செய்யலாம். அடுத்தது முட்டையை எடுத்து அதை கையாலேயோ காலால் ஏறி உடைக்கணும்.
அதுதான் சேலஞ்ச். முடிக்கலைன்னா மொட்டை அடிக்கணும். சரி முட்டை தானே, அதெல்லாம் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ட் பண்ணினா தலைவர் போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, யூடியூபுக்குள்ளே வீடியோ ஒன்று தேடி அந்த முட்டையை உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையிலையும் வச்சு உடைக்கிறதுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு நமக்கு. அதை வீடியோ லிங்கே தந்திருக்காரு, இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தா பெரிய பெரிய பாடி பில்டர் மாதிரி திணறானுங்க அது செய்கிறதுக்கு. ஓகே ட்ரை ஒன்று கொடுத்து பார்க்கலாம், பட் முட்டை சேலஞ்ச் எக்ஸப்ட் பண்ணினா செய்யலைண்டா அடுத்ததையும் நம்ம எக்ஸப்ட் பண்ணணும். ரைட் பாப்பமே, அதையும் அதையும் செய்யலாம். என் அடுத்தது வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார், அஸ்லாம் உலகம் எட்மீன் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒலிவில் ஹார்பரில் ஒரு போட்டை பிடிச்சி நடுக்கடலில் தூண்டில் மீன் பிடிச்சி அவடத்தை பொறிச்சு ஒரு வீடியோ ஏழுமேண்டா செஞ்சு காட்டுங்க. ஓகே நடுக்கடல் ஓகே, பட் ஹார்பர் வந்து ஒலிவில் இல்லாமல் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல செய்யலாம், அதுவும் ஓகே. அடுத்தது இன்னொருத்தர், ஹவு டு அன்சப்ஸ்கிரைப் லாலா பிக்டோக். இது ஒரு இது ஏன்னா இது ஒரு நமக்கு தந்த சேலஞ்ச், இதை நம்ம செஞ்சு காட்டணுமா. அடுத்தது வந்து வெள்ளைச்சோட்டுடன் பெருமளவு சில்லி பேஸ்ட்டை சேர்த்து மூன்று விஞ்ஞான அளவு உண்ண வேண்டும். சாப்பாட்டுக்கு பிறகு எதுவும் 30 நிமிடங்கள் உண்ணவோ அருந்தவோ கூடாது. அல்லது ஒரு வயல்வெளி சென்று அங்கு உள்ள ஒரு விவசாயியின் உணவை பெற்று உண்ண வேண்டும். ஈஸியான இப்படி இப்படி ஈஸியான சேலஞ்ச் தாங்க. அந்த ரெண்டாவது சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் செஞ்சு இப்போ என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மேக்ஸிமம் நான் வந்து அந்த சேலஞ்ச் வீடியோஸில் ஒன்று அக்செப்ட் பண்ணி வீடியோ தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரி அடுத்தது வந்து உங்கள் ஏரியாவில் ரோட் சைட்டில் அப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் லஞ்ச் கொடுக்கணும். ஓகே இது அக்செப்டபிள் அண்ட் மோஸ்ட்லி வந்து இதை நான் வரவேற்கிறேன். இப்படியான சேலஞ்சஸ் வந்து நம்ம கட்டாயம் செய்யலாம், அது இன்னொருத்தருக்கு நல்லா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேலஞ்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்மளோட ஒரு ஆளை துன்பப்படுத்துறது மட்டுமண்டி இல்லை, ஒரு சிலாக்களுக்கு நன்மையான ஒரு விஷயமாக இருக்கலாம், சில நன்மையை பயக்கக்கூடிய சில சமூக நல்ல மாற்றங்களுக்காகவும் அதை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே அப்படியானது தந்தால் ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது, 4 ஏழைகளுக்கு தரமான உணவு வழங்கிவிட்டு அவர்களிடம் அந்த உணவு பற்றி அவர்களிடம் கருத்தை கேளுங்க. ஓகே இதுவும் அக்செப்டபிள் செய்யலாம். நீங்கள் அடுத்து போகிற ரெஸ்டாரண்ட்டில் 2 நாசிக்குரான் ஃபுட் சேலஞ்சாக நீங்கள் மட்டுமே சாப்பிட்டு வீடியோ போடுங்க. கண்டிஷன், சாப்பிடும்போது வாட்டரோ கூல் ட்ரிங்க்ஸோ நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே அக்செப்டட். அடுத்தது நம்ம ரினோஸ் கேட்டிருக்கிறாரு, நவரத்ன ஒயில பூசி ஃபேன் காற்றுல நிற்க ஏழுமான்னு கேட்டிருக்காரு. முன்னுக்கு டேஸ் நவரத்ன ஒயில பூசி ஃபேன் காற்றுல நிற்க ஏழுமான்னு கேட்டிருக்காரு, அது பார்ப்போமே. அடுத்தது நாக்கா, சரி அது வாடா நமக்கு அத்தான் பேர் சொன்னால் சேலஞ்சும் செய்யாமல் இருங்க. இதுதான் எந்த சேலஞ்ச், அத்தான் அத்தனை பேர் சொன்ன சேலஞ்ச். ஒருத்தர் வேறு லெவலு, இங்கே பாருங்கள் யார் தலைவர், வேறு லெவல் தலைவர் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொன்னால், அத்தனை பேர் சொன்ன சேலஞ்சையும் செய்யாமல் இருங்க, இதுதான் எந்த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அடுத்தது சாஜித், எண்ணம் கிரியேஷன் சொல்லிக்கிறார், அங்கவீனமுற்ற ஒரு நபருக்கு அவருக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும். அந்த பொருளோட பயன் அந்த நபர் அதிக காலம் பெற கூடியதாக இருக்கணும். ஓகே அக்செப்டட். அடுத்தது வந்து, உங்களுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு ப்ராங்க் கால் பண்ணணும், அதுக்காக எனக்கு அப்படி நெருக்கமாக ஒருவரும் இல்லைன்னு சொல்லுற இல்லைன்னு சொல்லி ஓட்டிடுற. ஓகே பண்ணுவோம், ப்ராங்க் கால் தானே அதெல்லாம் ஈஸி. அடுத்தது வந்து பரோட்டா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி அகத் கேட்டிருக்கார். ஓகே செய்யலாம். ஒரு நாளைக்கு மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ ஒன்று போடுங்க, நெக்ஸ்ட் டே ஹிஜாப் ரேப்பிங் டியூட்டோரியல் வீடியோ போடுங்க, நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. டே வச்சு செய்றீங்களா? இது பாபம் டயான்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் வந்து ஒரு யூடியூப் செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட யூடியூப் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து மெயிலுக்கு வந்து லிங்க் வந்து அவர் கிளிக் பண்ணி அப்படி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய வந்து அவர் சப்ஸ்கிரைபர் வந்து கூட்டிட்டுக்கிறதுக்காக வந்து அவர் செஞ்சேன் இந்த சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து வீடியோ செஞ்சார். அப்போ அதில் ஒருத்தர் வந்து லேடி கேட்டா போடுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டான். ஸோ அவர் போட்டிருந்தார், அந்த வேறு லெவலில் இருந்துச்சு அது. ஸோ நம்ம அப்படியெல்லாம் போட போகிறதில்லை, பார்ப்போம் அதுக்கு என்ன செய்யலான்ட்டு. அடுத்தது வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு, ரைட் இன்னொன்று, நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டி போய் அங்கே இருந்து நீங்கள் நல்ல ஃபுட் சாப்பிடணும், பட் உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணும் பிளேண்டியும் சாப்பிடணும், பட் இதை ப்ரேங்க்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே தெரியக்கூடாது. யாராவது இந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட் இருந்தால் கூட்டிகிட்டு போய் சாவடிப்போம். ஒரு வீடியோ ஃபுல்லாக பட்களை காட்டாமலே சிரிக்காமலே இருக்க முடியுமா? ரைட், இது வேறு லெவல் சேலஞ்ச். ஒரு வீடியோ ஃபுல்லாக பட்களை காட்டாமல் சிரிக்காமல் இருக்கணும். ஓகே பண்ணலாம். சிறுவர் இல்லம் அல்லது முதியோர் இல்லம் சென்று அங்குள்ளவர்களுடன் உணவு உட்கொள்ள வேண்டும். ஓகே இம்சாத் ஷேக் கேட்டிருக்காரு. வேறு லெவல், வேறு லெவல் அக்செப்டட், வேறு லெவல். ரனீஸ் ரீனு வந் ரீனுன்னு நினைக்கிறேன். இது இந்த இயரோட லாஸ்ட் மந்த் என்றதால் 10
10 poor students க்கு ஸ்கூல் திங் வாங்கி கொடுக்கணும். இன்ஷாலா வில் ட்ரை என்ன செய்யலாம், இந்த வருஷம் இதை எக்ஸப்ட் பண்ணலாம், பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம், வில் ட்ரை. அப்படி இல்லைன்னு சொன்னால் எதிர்காலத்தில் சரி அதை எக்ஸப்ட் பண்ணுவோம். குக்கிங் வீடியோ வித் யோர் மதர், அம்மாவோட ஒரு குக்கிங் வீடியோ. நான் நேரத்தோட வந்து பாட்சோர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், குக் பண்ணதில்லை பட் சாப்பிட்டது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாயை மூடிக்கிட்டு வாண்டடாக 3 தடவை விழுங்கி காட்டுங்க. ஓகே, பேஜோட பெயர் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அடுத்தது உங்கள் ஏரியாவில் யாராவது ஒருத்தர் ப்ரேங் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட் ஒன்றோ ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பில் கட்டுறேன்னு சொல்லி மினிமம் 4000 பில் வர சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சதும் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும், பில் கட்டாமல் வெளியே வந்துடுங்க. ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாமல் பில் கட்டாமல் வெளியே வந்துடுங்க. ரைட், ஒரு நாளைக்கு நீங்கள் வீடியோ செய்ய போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போகணும். ஏழுமா அண்ணா பிரகாஷ் வர பிரகாஷ்னு கேட்டிருக்காரு. ஓகே, வில் ட்ரை. ஒரு நாளைக்கு தானே, அதுக்கு பெரிய விஷயமா அது. அடுத்தது நுரைச்சோலைக்கு வந்து டைனமிக் ரெஸ்டாரண்ட்டில் பர்கர் சாப்பிடணும். ஓகேவா, நுரைச்சோலை தெரியும் தானே ப்ரோ? ஓ எஸ், நுரைச்சோலைனா புத்தளம் தானே, அதுவும் எக்ஸப்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வேர்ல்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிட்டு முடியுமா உங்களுக்கு? முகமது ஆதில் கேட்டிக்கார். ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். நீங்கள் என்னோட போஸ்ட் எல்லாத்துக்குமே லைக் கமெண்ட் பண்ணணும். காதலன் கனவு வேற லெவல். அவர் 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 இதில் நேமை சொல்கிறேன், காதலன் கனவுன்னு சொல்லி. அடுத்தது ரோட்டில் இருக்கிற ஆக்களுக்கு என் ரோட்டில் இருக்கிற டாக்ஸ் கெட்ஸுக்கு சாப்பாடு கொடுங்க ப்ளீஸ். தக்கீசன் மது சங்க கேட்டிருக்காரு. ரைட், சேலஞ்ச் அக்செப்டட். கிட்டத்தில் செய்யலாம், ஃபஸ்ட்டுக்கு சம்டைம் இது வரலாம். இதில் இருக்கிற எல்லாரோட சேலஞ்சையுமே ஆர்டர் பண்ணிவிட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை சண்டே நான் வந்து அந்த வீடியோ வந்து ஒன்றா எக்ஸப்ட் பண்ணி போவோம். ஓகே, ரைட். மோஸ்ட்லி வந்து நிறைய சேலஞ்சஸ் இப்படி இருக்குது. என்ன விஷயம் என்ன சொன்னால், ஓகே நீங்களும் வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இப்போ 10 போத்தல் தண்ணியை குடிங்க, இல்லாடி 10 பேர் சாப்பாடு கொடுங்க, அப்படி இப்படி ஏதாவது நல்ல சேலஞ்ச் மனுஷனுக்கு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் சேலஞ்சை வந்து நீங்கள் தரலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம செய்வோம். அண்டு இன்னும் நீங்கள் நம்மளை சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், உங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோவில் செய்ய போகிறோம். ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போடலாம், இன்ன சேலஞ்சை வந்து நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுங்கள் ப்ரோ, அப்படி எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது வந்து பரிகாரம், அதே அவங்கள செய்ய அப்படியே நீங்கள் சொல்லலாம். ஸோ சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சேலஞ்ச் எக்ஸப்ட் பண்ணி வீடியோ தனியாக வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து செஞ்சுட்டு போகலாம். ஸோ இதுதான் இப்போதைய கான்செப்ட். என் இனி வரப்போகிற வீடியோக்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுறீங்க. நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொண்டுட்டு வரதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். வேறு என்னென்னு சொன்னால், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் தான் நம்ம சேனலுக்கு வந்து மோனிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நேரத்தோடு வந்து கேட்டிருந்தீங்க. கிட்டத்திலையும் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம ஏர்னிங்ஸ் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அந்த ப்ரூஃபையும் போடலாம், பிரச்சனை இல்லை. நம்மளோட ஏர்னிங் வந்து கொஞ்சம் இருங்க, இப்போ லைவாக பார்த்துருவோம் நம்ம ஏர்னிங்ஸை எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. 13.44 டாலர். 13 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு 13.44 டாலர். இதுதான் நம்மளோட இப்போதைய ஏர்னிங்ஸ். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3 மாதமாக தான் ஏர்னிங். அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்தில் வந்துருக்கு. அக்டோபரில் வந்து 5.10 டாலர், அதாவது கிட்டத்தட்ட 1020 ரூபா என்னையோ வரும்னு நினைக்கிறேன். ஓ, 1020 ரூபா அப்படி வரும். அடுத்தது வந்து நவம்பர் மாதம் 5.54 டாலர், அதுவும் அந்த அப்படி ஒரு கணக்கு தான் வரும். 21, 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொன்னால் 1100 ரூபா வரும் நவம்பருக்கு. டிசம்பருக்கு வந்து 2.80 டாலர் ஆன்கோயிங்கில் இருக்குது, இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ரெவென்யூ. பெருசாக ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இனி தான் நமக்கு வரும். ஸோ புதுசாக யாரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ யோசிச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ண வேணான்னு சொல்லலை, பட் காசிக்காக வேண்டி ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு பேஷன் ஒன்று இருந்தால் ஆரம்பிங்க, செய்யலாம். அண்ட் அடுத்தது வந்து இதே உள்ள தான் இந்த வீடியோவில் செல்ல நினைக்கேன். நீங்கள் வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் நம்மளோட சேர்ந்து அந்த சேலஞ்சில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் அதை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மட வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஃபேஸ்புக்கை விட நம்மளை யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் தான் இனி வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்கை விட யூடியூப்பில் தான் இனி வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேலஞ்ச் பண்ணுங்கள்,
ரைட், இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.